சிங்களம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த லியோ படத்தில் நடிகர் விஜயின் சர்ச்சையான பாடலை குறித்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்களிடம் சில கேள்விகள். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நடிகர் விஜய் நடிச்ச நாரடின்னு ஒரு பாடலுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிருக்கு. அந்த பாடலுக்கு நீங்களும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க, அதை பத்தி விளக்கமா சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. அதாவது அந்த பாடலுக்கு மிகவும் மோசமான வரிகள், புகைப்பிடிக்கிறத மையப்படுத்தி இருக்கு, மது அருந்துறத மையப்படுத்தி இருக்கு. அந்த பாடலோட குறிக்கோளே வந்து ப்ரொமோஷன்ஸ், மதுவுக்கும் புகைக்குமான ப்ரொமோஷன் பாடலா தான் இருக்கு. அது திரைப்படத்துக்கான ப்ரொமோஷனா இல்ல, அதனால அதை வலுவா எதிர்க்கிறோம். ஏன்னா பத்த வச்சு புகை எடுத்தா பவர் பேக், அந்த வார்த்தைகள்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில சும்மா ஒரு வாயில பாடினா கூட அது மைண்ட்ல பதியும், அந்த மாதிரியான வார்த்தைகள். அதே மாதிரி மில்லி உள்ள போனா கில்லி வெளியில வருங்கிறதெல்லாம் இரட்டை அர்த்தத்தோட, இன்னும் சொல்ல போனா சமூகத்தை சீரழிக்கக்கூடிய பாலியல் வன்மத்தை தூண்டக்கூடிய வரிகள். நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த பாடலுமே வந்து நீக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அந்த சமூகத்துக்கு மிக மிக ஆபத்தான ஒரு பாடலாம் வந்திருக்கு. அதையும் இன்னும் சொல்லணும்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய குரல்ல பாடினதுனால இளைஞர்கள் அதை அதிகமாகவே ரசிக்க தொடங்குவாங்க. அப்ப அந்த வரிகளுடைய பாடல் சமூகத்திற்கு வேண்டாம்னு நாங்கெல்லாம் நினைக்கிறோம். இப்ப இந்த பாடல் வரிகள்ல பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டான்றது, சியர்ஸ் அடிக்க நெட்டுன்னு அது ஒரு வரி வருது. அதே போல புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்போனண்டை களையெடுத்து தலைவலியை போக்கிப்பது எங்க தலையெழுத்துன்னு ஒரு வரின்னா, முழுக்க முழுக்கவே வந்துட்டு இந்த போதைப் பொருட்களை மையப்படுத்தி தான் வந்துட்டு பாடல் இருக்கு. இது சமூகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்க சொன்ன மாதிரி அவர் விஜயோட வாய்ஸ்ல அவர் பாடுறப்ப வந்துட்டு இந்த சமுதாய அக்கறைன்றது ஒரு விஷயம் இருக்கணும் இல்லைங்களா? அதான், 1% கூட சமூக அக்கறை இல்லாத ஒரு நபரா தான் இப்ப நான் விஜய் அவர்களை பாக்குறேன். அதனாலதான் நான் வந்து குறிப்பிட்டது போல, முதல்ல நீங்க தலைவனாகணும் அப்படின்லாம் முயற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனிதனாகணுங்கிறத முயற்சி பண்ணுங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து ரசிகர்களோட ஒத்துழைப்பு இல்லாம நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல இல்ல. மக்கள் தான் வந்து உங்களுக்கு முழுசா 180 கோடி இன்னைக்கு சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுக்கு காரணம் தமிழக மக்கள் தான். அப்ப தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு எதனால மிகப்பெரிய குற்றங்கள் நடைபெறுதுன்னா, மதுவாலையும் போதை கலாச்சாரத்தினாலையும் கஞ்சாவாலையும் தான் இன்னைக்கு அதிகமான குற்றங்கள் நடக்குதுங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அதை ஊக்குவிக்கும் விதமாக எனக்கு வந்து கதைக்கு தேவை, பாடலுக்கு தேவை, எனக்கு அந்த காட்சி தேவை அப்படிங்கறத வந்து ஏற்புடையதா இருக்கு. என்ன இருந்தாலும் விஜய்க்குன்னு சொல்லி ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத நான் வலுவா சொல்றேன். இது நிச்சயமா ஒரு நபரனாச்சும் சிகரெட் குடிக்க தோணும். இப்ப சிகரெட்டோ மதுவோ விட்டுட்டு வெளியில இருப்பாங்க தெரியுமா, குவிட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த நபர இந்த பாடலை கேட்டா தூண்டி விட்டுரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த மாதிரியான வழிகள் நான் நீங்க புதுசா பழகுறவங்கள சரி பழகலன்னு விட்டுருவோம், ஆனா விட்டு ஒழுங்கணும்னு ஒரு ஒருத்தன் லட்சத்துல ஒருத்தனாச்சும் ஒரு நாளைக்கு நினைப்பான், அவனை கூட இந்த பாடலை கேட்டா தூண்டி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு பாடல் வரி, அதனாலதான் நம்ம கடுமையா எதிர்க்க வேண்டிய நிலை. கண்டிப்பா மேடம். இந்த அசல் கோளாறு வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில பெண்கள் கிட்ட அனுமதி கேட்காம அவங்கள சீண்டியதா சொல்லி விமர்சனங்களை எல்லாம் சந்திச்சிருக்காரு. இப்ப இப்படியான ஒரு பாட்டு மூலம் அவர் மீண்டும் வந்துட்டு விமர்சனங்களை சந்திக்காம விஜய் சந்திக்க வச்சிருக்கிறாரு. ஆனாலும் விஜய் தரப்புல தொடர்ந்து இந்த மௌனம் காக்கப்படுது, இதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்காமயே இருக்காரு, என்ன காரணமா இருக்கும்? அதுதான் பெரிய ஆளுங்கிற ஒரு அகங்கார போக்காக நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பாடல் வந்து படத்தோட ரிலீஸ் ஆனிச்சுன்னா நம்ம வந்து இது பாடலுக்கு படத்துக்கு தேவையா என்னங்கறத அப்புறம் மக்கள் முடிவெடுத்துக்குவாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னதாகவே பாடலை வெளியிட்டுட்டு நீங்க இந்த மாதிரியான வரிகள்ல நீங்க பாடி அதை வெளியிட்டீங்கன்னா, அதுக்கு அட்லீஸ்ட் இந்த பாடல் வெளியாகிறதுக்கு முன்னதாக விஜய் வந்து ஒரு அவர் வாய்ஸ்லயே பேசிருக்கலாம், ரசிகர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், இது வந்து நான் வந்து கதையோட இதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பாடல்லையே இதுல நடிச்சிருக்கேன்னு ஒரு சின்ன சமூக அக்கறை கூட இல்லைல்ல. சோனி மியூசிக் சவுத்துல வெளியிட்டு இருக்காங்க, கீழே எந்த விழிப்புணர்வு செய்தியுமே கிடையாது, பிடிக்க கூடாது, மது இருந்த கூடாது, எந்த செய்தியுமே கிடையாது. ஆனா பாடல்ல கார்ட்டூன் இடத்துல பாட்டில் வருது, சிகரெட் வருது, சிகரெட் புகை வருது, இலை வருது, எல்லாம் வருது. ஆனா இந்த விழிப்புணர்வு வாசகம் எதுவுமே கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன சொல்றதுனே தெரியல. அரசியலுக்கு வர இருக்கிறாரு, மாணவர்களை சந்திக்கிறாரு, அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில பேசுறாரு. சமீப நாட்களா வந்துட்டு விஜயை புகழ்ந்து வந்த செய்திகள் எல்லாம் இந்த ஒரே ஒரு பாட்டு மூலமா காணாமல் போயிருக்குன்னு சொல்லலாம். இப்படியான பாடல் வரிகளை பாடி இருக்கிற விஜய் வந்துட்டு இப்ப இது வந்துட்டு இந்த லியோ படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக தான் மாணவர்களை வரவழைத்தார்கள்ன்ற மாதிரி எடுத்துக்கலாங்களா? இல்லைங்க, நான் அதை விமர்சனமே செய்யல சகோதரி. ஏன்னா நம்ம அதை விமர்சனம் செய்து இதை விமர்சனம் செஞ்சோம்னா நம்ம என்னமோ அரசியல்ல வர்றதுக்காக நம்ம விமர்சனம் செய்யற மாதிரி அது வேற போக்குல போயிடும், அதை கடந்து போயிடுவோம். அது வந்து சரி, அவர் ரொம்ப சமூக அக்கறையோட தொகுதி வாரியா தேர்வு பண்ணி ரொம்ப சமூக அக்கறையோட செஞ்சாரு, ஜிஆர்டி கிட்ட பணம் வாங்கல, 40 லட்சம் ரூபாய் மண்டபம் எடுக்கல,
அப்படிங்கறதெல்லாம் நம்ம 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 கடந்து போயிடுவோமே, அதையே நம்ம குறித்து பேசணும். ஆனா இந்த பாடல் அதை குறித்து அதோட இதை ஒப்பிடும் போது என்ன ஆயிடும்னா, அதற்காக தான் நம்ம இதை பத்தி பேசுறோங்கிற மாதிரி ஒரு தவறான புரிதல் மக்கள் மத்தியில ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக. சரி, ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணாலும் அது மக்களுக்காக தானே போய் சேர்ந்துச்சுன்னு சொல்லி அந்த அதை நம்ம கடந்து போயிடுறது நல்லதா நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். இப்போ அது விஜய் இந்த பாடி இருக்காருன்றத எடுத்துக்கிறப்ப வந்துட்டு அவரோட அரசியல் பயணம் எத்தகையதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவரோட அரசியல் பயணம் குறித்தெல்லாம் நான் பேச தயாரா இல்லை மேடம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாரு வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், யாரு வேணாலும் அரசியலுக்குள்ள வரலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் அடிப்படையில அவர் அரசியலுக்கு வரட்டும் வராம போகட்டும் அதை பத்தி எனக்கு ஒன்னும் கருத்து இல்லை. ஆனா சமூக பொறுப்பு ஒரு துளி கூட இல்லை அப்படிங்கறத நாம இந்த பாடல் மூலமா உணர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் அவர்களை யார் ஏத்துக்குவாங்கிறது மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். கண்டிப்பா. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இந்த இளம் வயதுல இருப்பவர்கள் தான் வந்துட்டு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் என்ன கத்து கொடுக்கிறாருன்றது, இது என்ன பாடமா கொண்டு போறாருன்றது வந்துட்டு புரியாமையே இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. இப்ப அதாவது எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசினாலே சொல்லுவாங்க, மது குடிக்கிற காட்சியிலயோ சிகரெட் குடிக்கிற காட்சியிலயோ எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோம், பாத்திருக்கோம் பெரும்பாலும். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, சினிமால இருந்தா முதல்வர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தாலும் அதற்கான அடிப்படை தகுதியும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்க கூறுறதுக்கு விரும்புறேன். தகுதியே இல்லாம நீங்க வந்து அரசியலுக்குள்ள வந்தா அதற்கான பாடத்தையும் நீங்க கத்துட்டு தான் போவீங்க. ஏஜென்சி தான். ஆமா, அவர் சொல்ற மாதிரி. உங்களுக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி மேடம். இடம்பலம் நேயர்களுக்கு நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மேம். நன்றி நன்றி சகோதரி, நன்றி நன்றி.